ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம யோக வசிஷ்டத்தினுடைய 24வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா கண்டிப்பாக அந்த முக்தி நிலை அப்படிங்கிறத அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. முக்தி அடைவது அனைத்து ஆன்மாக்களுக்கும் திண்ணம். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அப்போது எப்போ நான் முக்தி அடைவேன் அந்த கேள்வி வரும் இல்லையா? அங்கே தான் ஒரு வேரியேஷன் இருக்குது. எல்லா ஆன்மாக்களுமே ஒரே கால அளவில் போய் முக்தி அப்படிங்கிறத அடைவதில்லை. இந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன் நடக்குது, என்ன காரணத்தினால நடக்குது, இந்த கால அளவு அப்படிங்கிறத என்னால் சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சுருக்க முடியும். அது எப்படி? ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பதிலாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் 150,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. நேற்று நம்ம இதுக்காக எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. ஸோ வாழ்த்தோடு நிறுத்தாமல் நம்ம சேனலையும் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அவங்க மண்டையில் கூட்டி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் இன்னும், அதாவது நம்மளுடைய ஃபேமிலி, ஸோ இன்னும் மென்மேலும் வளர்ந்து உயர்ந்து ஓங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. ரைட், சரி. ஸோ யோக விசிஷ்டத்தை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு ஒன்று நல்லாவே புரியும். நம்மளுடைய அந்த எவல்யூஷன் தியரி அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை தான் ஆக்சுவலாக அந்த யோக வசிஷ்டம் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்குது. என்ன தான் அந்த புராணம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட நிறைய பேர்த்துக்கு அது மேலே பெருசாக ஈடுபாடு அப்படிங்கிறது வரதில்லை. இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்மளுடைய குக்கு எஃப்எம்மில் டான் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ புக் இருக்குது. அதாவது ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நம்ம மனுஷங்க எவ்வளோ தூரம் இருக்கோம் அப்படிங்கிறத அழகாக அந்த கால அட்டவணைகளோட நீட்டாக தெளிவாக புரியிற மாதிரி அந்த புக் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு சயின்ஸ் புக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் குக் எஃப்எம்மில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பல்வேறு ஆடியோ புக் ஃபார்மேட்டில் அதில் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பம்சமே என்னென்னா, தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இந்த ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்திர சந்தா பார்த்தோம்னா வருடத்திற்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே வருடாந்திர சந்தா 199 ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நீங்கள் எதிர்பார்த்த புக் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மை வேறு ஏதாவது மாதிரி மாற்றிருந்தால் எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொன்னால் அந்த சஜஷன்ஸையும் கொடுக்கலாம். ஸோ இந்த கூப்பான் கோட், ஆப்பினுடைய லிங்க், இந்த ஃபீட்பேக் லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் நம்மளுடைய பாட்டிஸ்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதாவது வாசியோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு சொன்னால், பிரபஞ்ச வாழ்க்கைன்னு சொன்னாலும் சரி, அதாவது இந்த முக்தி நிலை அப்படிங்கிறது சொன்னாலும் சரி, இந்த சம்சார பந்தம், அதாவது இந்த உலக மாயைகளோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாலும் சரி, இது மூன்று வகையாக நம்மளால் பிரிக்க முடியும். அதாவது உத்தமம், மத்தியமம், அதமம், அதாவது டாப் மோஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல், ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல், லோவர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் இருக்குது. ஸோ இதை இன்னும் மூணு பகுதிகளாக பிரிக்க முடியும். என்னென்னா, சாத்வீகம், தாமசம், ராஜசம், அடுத்தது தாமசம்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த மூணு லேயர்லையும் நம்மளால் இதை பிரிக்க முடியும். இந்த பிரிவினைகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரிவினைகளுக்குள்ளே இந்த டாப் லேயரில் இருக்கக்கூடிய அந்த மனோபாவம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்து மேலேயும் அவங்களுக்கு அந்த ஈடுபாடு, ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் அந்த முக்தி நிலையை சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. ஒரு மீடியம் மாடரேட் லெவலில் இருக்கவங்க, ஓகே எனக்கு மேலே ஆசை இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல என்னால் சமாளிக்க தெரியும், அவங்க ஒரு குறுகிய காலகட்டத்தில் போய் ரீச் ஆயிடுவாங்க. அந்த பாட்டம் டியரில் இருக்கவங்க பார்த்தீங்களா, கீழே எனக்கு பார்க்கறது மேலெல்லாம் ஆசையாக இருக்கியா, அவங்க போய் அந்த முக்தி அப்படிங்கிறது அடையிறதுக்குண்டான கால அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது முக்தி அடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது பாருங்கள், அது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். அதில் எந்த விதமான மாறுதல்களும் கிடையாது. ஸோ அங்கே பதவி மாதிரியில் எதுவுமே கிடையாது. அங்கே போகிறதுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர, ஆனால் எல்லாருமே நம்ம போய் சேர்ந்துருவோம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பெரிய போஸ்டிங், நம்மளுக்கு லோவர் போஸ்டிங்காக அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டைம் வேரியேஷன் மட்டும்தான் உண்டு. அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்தி அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஜஸ்ட் அங்கே போய் ரீச் ஆகக்கூடிய அந்த டைம் வேரியேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃபர் ஆகுது. சரி, இப்போது இந்த போய் சேரக்கூடிய அந்த டைம் வேரியேஷன் எதனால் எனக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மம், அதாவது செயல் அப்படிங்கிறதுனால தான் நடக்குது. இந்த செயலை யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால், செயல்னு ஒன்று இருக்குன்னா செய்பவன் ஒருத்தர் இருப்பான், அது யார், நம்ம தான். இது ரெண்டும் இந்த பூவும் நாறு மாதிரி, கடலும் அலையும் மாதிரி, இது பிரியவே பிரியாது. ஏன்னா செயலும் செய்பவனும் ஒட்டுக்காக தான் இருப்பான். சரி,
இப்போ இந்த செய்பவன்கிறவன் ஏன் அந்த செயலை செய்கிறான் அப்படின்னு கேட்டால், மனதனுடைய தூண்டுதலின் பேர் தான் அந்த செயல் அப்படிங்கிறத செய்கிறேன். இது மூணுமே வந்து ஒரு லிங்க்கு. மனசு அப்படிங்கிறது தூண்டுதலின் பேரில், செய்பவன் ஒருத்தன் செயல் அப்படிங்கிறத செய்கிறான். ஸோ இது எப்போ இந்த லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கோ அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருப்போம். இந்த செயின் கட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், இந்த செய்பவன் மனதை தன்னுடைய இது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் செயல் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. எப்போ செயலுங்கிறது ஒன்று இல்லையோ அவனுடைய மனதனுடைய வேகம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த ரெண்டு லிங்க்கையும் கட் பண்ணியிருப்பான், அவன் திருப்பியும் வந்த இடத்துக்கே போய் சேர்ந்துருவான். இவ்வளோதான் சிம்பிளான ஃபார்முலா. ஸோ செயல் அப்படிங்கிறது கட்டுப்பட்டுருச்சுன்னா பிறப்பு அப்படிங்கிறது நின்றோம். செயல் அப்படிங்கிறது கட்டுப்படுறதுக்கு மனம் அப்படிங்கிறது கட்டுப்படணும். இது ரெண்டும் கட்டுப்பட்டுருச்சுன்னா நம்ம பிறப்பு அப்படிங்கிறத எடுக்க மாட்டோம். இவ்வளோதான். இது இந்த ஃபார்முலாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட இந்த மனம் ஒரு குறிக்கோளை தன்னுடகத்தே கொண்டதாக இருக்குது. இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசைவன் சுரூபமாக இருக்கும். அதாவது எனக்கு ஒன்று வேணும்னு நினச்சா தான் அதை நோக்கி நான் போவேன். அந்த அதை நோக்கி போகும்பொழுது எனக்கு செயல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இந்த செயின் லிங்க் பார்த்தோம் பார்த்திங்களா, இவ்வளோதான் இப்படின்னு வசிஷ்டர் சொல்லி முடிக்கிறார். அப்போ ராமர் என்ன திருப்பி கேள்வி கேட்குறார் அப்படின்னு சொன்னால், குறிக்கோளை மனதாக குறிக்கோள் அப்படிங்கிறது தான் மனசனுடைய சுரூபம்னு சொல்கிறீங்கள, அந்த குறிக்கோள் தான் மனசனுடைய சுரூபம்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜடப்பொருட்கள் மேலே எல்லாத்துலேயும் இந்த மனசுக்கு எப்படி வந்து ஆசை அப்படிங்கிறது வந்தது, அது மேலே எப்படி அந்த பற்று அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறார், அதாவது எல்லா ஆன்மாக்களுக்கும் அந்த மாயை அப்படிங்கிறது உள்ளே சேரும் பொழுது இந்த பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தன்னுடையது, அந்த பொருள் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த பொருளில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது உருவாக்கிக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த எல்லா பார்க்கக்கூடிய எல்லாத்து மேலே அதுக்கு ஆசை அப்படிங்கிறது வருது. இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவில்லாத தன்மை, அது அழியக்கூடியது, அது மேலே நீ ஏன் ஆசைப்படுற, அப்போ அது கிடைச்சா நீ சந்தோஷமாக இருப்ப, இல்லை அப்படின்னு சொன்னால் துக்கப்படுவே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மனம் இன்னும் பக்குவப்படலேன்னு அர்த்தம். அப்படி கிடைக்காததுக்கெல்லாம் துக்கப்பட்டே இருந்தேன்னா எத்தனை நாள் நீ துக்கத்திலேயே வாழ்ந்துட்டே இருப்பேன். மனிதனுடைய இயற்கை சுபாவம் என்ன, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போது அழியக்கூடிய பொருட்கள் மேலே எல்லாத்துலேயும் ஆசை வச்சேன்னா உனக்கு துக்கம் ஒன்று மட்டுமே மிஞ்சும். இது அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது. அப்போ அஞ்ஞானமான ஒரு மனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே எல்லாத்துலேயும் விருப்பம் அப்படிங்கிறத வச்சு அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையினால தான் இந்த மனம் வந்து அந்த ஒரு சலசலப்போ சஞ்சலமோ அப்படிங்கிறத அடையுது. இப்போது இந்த சலசலப்போ சஞ்சலமோ இல்லாத ஒரு மனசிற்கு எப்படி வந்து அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது இருக்கும், அதற்கு பேர் தான் அந்த ஞான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான நிலை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அவ்வளோதான். சரி, நம்ம இந்த புராணங்களோ இல்லை இதிகாசங்களோ எல்லாமே படிக்கும் பொழுது பல பேர்கள் இந்த மனது இருக்குது அப்படிங்கிறது உண்டு. அதாவது இந்த பிரம்ம நிலை அப்படின்றது பார்த்திங்களா, அதிலிருந்து சின்ன ஒரு களங்கம், அதாவது மாயை அப்படிங்கிற சூழ்ந்து வெளியே வரும்பொழுது அதற்கு பேர் மனம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், மனசு தான் ஒரு செயலை தூண்டுவதற்குண்டான ஒரு தூண்டுகோளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பிரம்ம நிலையிலிருந்து கீழே வரும்பொழுது அந்த மாயினால் சூழப்பட்டு கீழே வரும்போது அதற்கு பேர் மனம்னு சொல்லக்கூடியது. இந்த மனம் ஏதோ ஒன்று குறிக்கோளாக வச்சு அதை நோக்கி போகும்பொழுது அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அதற்கு அப்போது அந்த மனதிற்கு என்ன பேர் கிடைக்குதுன்னா புத்தி அப்படின்னு பேர். சரி, இந்த புத்தி அப்படிங்கிறது வந்து நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகம்பாவத்தோடு சூழும்பொழுது அதற்கு என்ன பேர் கிடைக்குதுன்னா அகங்காரம்னு பேர் கிடைக்குது. இந்த அகங்காரம் அப்படிங்கக்கூடிய பேர் பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஆசைப்பட்டுது அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் கிடைக்குது. அப்போது இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சது, அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறதா. அதனுடைய காலத்திற்கும் அந்த இடத்திற்கும் தகுந்தார் போல் அதற்கு பல பெயர்கள் இருக்கே தவிர இது வேறு வேறு விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காரணம் ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர், அது வேறு வேறு விஷயம் அப்படிம்பாங்க. மனம்ங்கிறது வேறு, சித்தம்ங்கிறது வேறு, புக்திங்கிறது வேறு, அகங்காரம்ங்கிறது வேறு, எதுவுமே வேறு இல்லை, எல்லாமே ஒன்றே தான், ஒரே விஷயத்துக்கு தான், இடத்திற்கு தகுந்தாற் போல் அதற்கு வேறு வேறு பேர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த இரண்டு சொரூபம் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அதாவது பிரம்ம நிலைங்கிறது ஒரு சொரூபம்னு சொல்கிறீங்க, மனம் அப்படிங்கிறது ஒரு சொரூபம்னு சொல்கிறீங்க, இந்த இரண்டு தன்மைகள் அப்படிங்கிறது எப்படி வந்தது? ராமர் திருப்பி கேள்வி இருக்கிறார், இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு உணர்வே இல்லாத ஒரு ஜடப்பொருளா இல்லை உணர்வுகளோடு கூடியிருக்கக்கூடிய அஜடப்பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஜடமும் இல்லை அஜடமும் இல்லை, அதாவது உணர்வுகளே இல்லாத ஒன்றும் கிடையாது, உணர்வுகளோடு கூடியிருக்கிறதும் கிடையாது, இரண்டிற்கும் மத்தியமமாக இருக்கக்கூடிய நிலை. அதனால தான் உனக்கு குழப்பமே இருக்குது, அதனால தான் உனக்கு பிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பல்வேறு சமயங்களான ஜைனமோ
பௌத்தமோ இது ஆக்சுவலாக ராமாயணத்தில் வந்த ஒரு விஷயம். இதில் எப்படி வந்து ஜெயினம் பௌத்தம்ங்கிறத பற்றி வசிஷ்டர் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு டவுட்டு. ஜெயினமோ பௌத்தமோ பல்வேறு விதமாக இந்த மனம் அப்படிங்கிறத வேறு வேறுபடி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த வேறு வேறுபடி சொன்னது வந்து மக்களுக்கு நிறைய இடத்துல புரியாமல் அவர்களுடைய புத்திக்கு எட்டாமல் போயிடுச்சு. இது வேறு எந்த விஷயமும் கிடையாது. மனம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த மனதினுடைய வேறுபாடுகள் தான் காலத்திற்கு ஏற்றாற்படி மாறிக்கிட்டே இருக்கே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனதினுடைய வேறுபாடுகள்னால தான் மனுஷன் அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு ராட்சசனாக இருக்கேன், நான் வந்து ஒரு அசுரனாக இருக்கேன், நான் வந்து கின்னாரர்களாக இருக்கேன், நான் வந்து தேவர்களாக இருக்கேன். இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா தன்னுடைய மனதினுடைய வேறுபாடுகள்னாலே தானே தவிர மித்தபடி வேறு எந்த விதமான விஷயத்துலையும் கிடையாது. அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது? மனதினுடைய வேகத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த மனம் அப்படிங்கிறது அடங்கிடுச்சுன்னா அந்த முக்தி அப்படிங்கிறத சென்று அடைவதற்குண்டான காலம் அப்படிங்கிறது சுருங்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அழியக்கூடிய பொருள் இது மேலே எனக்கு ஈடுபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா இந்த முக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும். இதற்கு தான் நிறைய ஞானியர்கள் பல பேர்கள் வச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சித்தாகாசம், சிதாகாசம், ஆகாசம். இது வந்து பௌத்தத்தில் வரக்கூடிய கான்செப்ட், யோக விசிஷ்டத்தில் இருக்குது. பட் எனிவே, ஸோ இதுக்கு இந்த டைம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா யாராவது கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். பட் எனிவே, ஸோ இந்த மாதிரி பல பேர்களில் வச்சு சொன்னாலும் கூட இது எல்லாமே எங்கிருந்து வந்தது? மனம் அப்படிங்கிறது அந்த ஒன்று தான். அந்த மனம் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருந்து தான். ஸோ எல்லாத்தினுடைய ஆரிஜின் ஒன்று தான். கால இடத்திற்கு தகுந்தாற் போல் வேறு 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 பேர் வச்சுட்டே இருக்காங்க. இதை நீ புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் ஞான நிலை அப்படிங்கிறது உனக்கு சீக்கிரமாக கிடைத்து விடும் அப்படிங்கிறாரு வசிஷ்டர். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் மனதினுடைய அடக்கமும் ஒடுக்கமும் தான். இது யார்கிட்ட இருந்து வரும், யார் சொல்லி கொடுத்து வரும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நூல்கள் படிக்கிறது மூலமாகவோ நம்மளுக்கு வரும். ஒன்று குரு மூலமாக படிக்கிறது, ஒன்று சுய ஆராய்ச்சி செய்வது மூலமாக ஒன்று. ஸோ மாறுதல்கள் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட தான் நடக்குது. ஸோ நம்மளுடைய முக்தி யார் கையில் இருக்குது? முக்தி அப்படிங்கிறத எப்படி சீக்கிரமாக அடைய முடியும் அப்படின்னு கேட்டால் அது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லா சக்திகளும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ முக்திக்குண்டான காலத்தை தள்ளி போடுறதும் முக்தியை சீக்கிரமாக சென்றடைவது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்மளுடைய மனம் அடங்குவதற்குண்டான கால அளவை பொறுத்தே இருக்கிறது, ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், நானும் குழப்பமாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.